நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் பூஜை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மகாநதி சீரியல் காவேரி பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. காவேரி கேரக்டரை பார்க்கும்போது இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும்ன்ட்டு ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். காவேரி கேரக்டர் ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குனே சொல்லலாம். குறிப்பாக நிவின் காவேரி இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு பேர் பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு க்யூட்டான பேரா வளம் வந்துட்டுருக்காங்க. மகாநதி சீரியல் சொல்கிறத விட கொடைக்கானல் சீரியல் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீரியல் கொடைக்கானலில் தான் எடுத்திருக்காங்க. அங்கேயே ஸ்டே பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான், மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், எதையுமே பார்க்காம அந்த சீரியலில் வர சீன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரியலில் நிவின் கூட இருக்கிற காதல் ரியல் லைஃப்லையும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அது நடக்க வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கான காரணம் என்னன்ட்டு இந்த வீடியோட முடிவில் பார்க்கலாம். காவேரி பக்காவான ஒரு சென்னை பொண்ணுங்க. இந்த சீரியல்ல அவங்க சுடிதார் தான் போட்டிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அண்ட் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா போல்டான பொண்ணு. ரியல் லைஃப் காவேரி எப்படி இருக்காங்களோ அதே தான் ரியல் லைஃப் காவேரியுமா. ரைட்டுனா ரைட்டு, சரினா சரி, ராங்னா ராங்கு, அடினா அடி, இப்படி தான் அவங்க போயிட்டு இருக்காங்களாம். காவேரியை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அறிமுகமாகி ரொம்பவே பிரபலமான இவங்களுடைய ரியல் நேம் லக்ஷ்மி பிரியா. இவங்க ஜூலை 18, 1993 பிறந்திருக்காங்க. இவங்க SBOA ஸ்கூலில் தான் இவங்களுடைய ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து SRM யூனிவர்சிட்டியில் BE கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. படிக்கும் போதுலேருந்தே, அதாவது UKG படிக்கும் போதுலேருந்தே இவங்களுக்கு சினிமா ஆசை இருந்திருக்கு. எப்படியாவது நம்மளும் உள்ளே போயிடணும் அப்படின்ற ஆசை டிவியை பார்க்கும்போதெல்லாம் வந்துதான். ஆனால் அவங்களுடைய வீட்டில் சினிமா அப்படின்னாலே ஐயோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் இவங்க தான் அவங்களுக்கு எதனா பிடிச்சதுன்னா அடம் பிடிச்சி செய்வாங்களே. அந்த மாதிரி தான் ஸ்கூல் இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இவங்க வேலை பார்த்துதான் இருக்கட்டும், பேங்கிங்லலாம் ரொம்ப 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 நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அப்படி பேங்க்கில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் சைட் பை சைட் மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க. இவங்க மாடலிங் பண்ணுறது எதனால் பண்ணுறோம், எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்படி தான் ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு வந்து லீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் ஜிம்முக்கு போன இவங்க போக 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 அதுவே ஒரு அடிக்ட் ஆகிடுச்சாம். எப்போவுமே இப்போ வரைக்குமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்களா, அது எல்லாத்துக்கும் காரணம் ஜிம்முக்கு போனால் நம்ம மைண்டும் பாடியும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும் நினச்சி தான் போயிருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு லவ்வும் இருந்திருக்கு, அதுவும் காலேஜ் படிக்கும் போது, ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது லவ்வும் இருந்ததாம். ஆனால் அது ஒரு டேட்டிங் வரைக்கும் தான் இருந்ததாம். அந்த 19 ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் அவர் கூட தான் இருந்ததாம். அதே சமயம் இவங்க மாடலிங், ரேம்ப் வாக்கு, நிறைய ஆடு, நிறைய ஆடிஷன்ஸ் இது போலலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரீல்ஸ் டிக்டாக்ஸ்லாம் பண்ணாதான் அடுத்து நமக்கு நடிக்க வாய்ப்பு வரும்லாம் நினைச்சாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரீல்ஸையும் டிக்டாக்கு, டப் ஸ்மாஷ் இது போலலாம் நிறைய ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் சுத்தமாக ஒன்றுமே வரலையாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்ல முடியும். ஏன்னா மிஸ் மிராக்கலி அப்படின்ற ஒரு பட்டத்தை இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த குஷி, வாலி இது போல படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆசையாக இருந்ததாம். ஆனால் வீட்டிலேயே ஆரம்ப புள்ளியாக நோன்னு சொன்னதுனால, அதுவும் ரிலேட்டிவ்ஸ் தான் இவங்களுடைய கெரியருக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்காங்க. அதனாலேயே இவங்க அப்பா அம்மா பேச்சு இவங்க கேட்காமலேயே இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. மீடியாக்குள்ளே எப்படி வந்திருக்காங்கன்னா இந்த ரேம்ப் வாக் ஆட்ஸ்லாம் பண்ணும் போதே தமிழ் அப்படின்ற ஒரு சேனலில் இவங்க விஜேவா வேலை பார்த்துருக்காங்க. விஜேவா வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு பட வாய்ப்பு ஒன்று வந்திருக்குங்க. அந்த வகையில் யோகி பாபு அவர்கள், கருணாகரன் இவங்களுடைய நடிப்பில் வெளியான பன்னிக்குட்டி, இதில் இவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா காவேரி தான். அந்த படத்துலையும் நல்ல ரோல் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ட்ரிப்ஸ், இந்த படத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தங்களா இருப்பாங்க. அதாவது சுனேனா கூட, யோகி பாபு கூடலாம் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வெளியான 10, இதில் ஒரு கான்ஸ்டபிள் போலீஸாக நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து எதிர்வினை ஆட்சி இது போல படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படங்கள் கொடுக்காத ஒரு ஃபேமஸ் வெற்றி எல்லாத்தையுமே மகாநதி சீரியல் காவேரிக்கே கிடைச்சிருக்கான். இது வரைக்கும் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையலாம் வரவே இல்லையாங்க. ஆனால் நிறைய ஆடிஷன், கிட்டத்தட்ட 20 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்களாம். நிறைய பேர் மகாநதி சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியல் நினைச்சிருப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாது. கலர்ஸ் தமிழில் மாங்கல்ய தோஷம் அப்படின்ற சீரியல் வந்தது. அதை அப்படியே பேர் மாற்றி மாங்கல்ய சந்தோஷம் மாற்றினாங்க. இதில் நித்யா அப்படின்ற சீரியல் பண்ணியிருப்பாங்க, தருண் கூட பேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. எப்படி அதில் போல்டான கேர்ளாக நடிச்சிருக்காங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இதில் நடிச்சிருப்பாங்க. மேரேஜ் ஆன மாதிரி சாரி தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆவண்ணா அப்படின்ற ஒரு வெப்சீரிஸும் இவங்க பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனலில். அதில் அனுன்ற கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இவங்களை ரியலாக பார்க்கறதுக்கு சுனேனா மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்களை பார்த்தா சுனேனா மாதிரி இருக்கா இல்லையன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிவின் கூட ரியல் லைஃப்பில் இவங்க பேர் பண்ணால் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மையாக
சினியாலே பேர் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிவின் இவங்களுடைய வயசை விட ரொம்ப ரொம்ப சின்ன பையன், ப்ளஸ் அவருக்கு ரியல் லைஃப்பில் திருமணமே ஆயிடுச்சுங்க. ஸோ நிவினுடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இப்படி இவங்க வீட்டையே எதிர்த்து இந்த சீரியல்குள்ளே வந்து ரொம்ப டாப் லெவலில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய அம்மாவே அக்செப்ட் பண்ணாங்களாம். அதுவும் ப்ரொபோசல் சீன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகேவே சொன்னாங்களாம். சரி ஓகே, ஒரு நல்ல இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் இப்போது அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த வகையில் காவேரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் லக்ஷ்மி பிரியாவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.